பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலையை தேவன் தந்தக்க நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மன மகிழ்ச்சி நாளில் உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மாதிரி தேவன் தந்ததுக்கு நன்றி. இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். நம்ம ஜெபிப்போம். சோதராண்டவரே நம்ம துதிக்கிறோம். குருபல்லவரே நன்றி. நீங்கள் ஞானத்தினால இந்த உலகத்தை படைச்சிங்களா ஆண்டவரே? நன்றி அப்பா. நீங்கள் தான் வசனம், நீங்கள் தான் தேவன் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி ரெண்டு நாளாகமும் 1:6 விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன வழியை செலுத்தி பலியிட்டான். தாவீது ராஜாவுடைய பையன் சாலமோன் ராஜா மனதில் ஒரு எண்ணம், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு அவர் போறார். பழைய ஏற்பாட்டில் பலி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் அவரை நம்ம அதிகமாக ஜெபிக்கிறது, அதிகமாக துதி செலுத்துறது, உதடுகளின் காலை அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இவர் பலி செலுத்துறார். நம்மட பணம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இறக்கம் இருக்கணும். இவர் ராஜா தான், ஆனாலும் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு 1000 காளைகள் பலி செலுத்துறார். 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டான். 1000 சர்வாங்க தகன பலி, ஒரு மிருகம், 1000 மிருகத்தை அடித்து இவர் ஆண்டவருக்கு பலி எடுத்தார். பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாங்க. நீங்க துதிக்கும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் துதிச்சாங்க. எந்த நேரத்தில் துதிச்சாங்க அப்படின்னா, வேதனையில துதிச்சாங்க. நாட்கள் நீங்க வேதனையில இருக்கீங்களா? துதிங்க. மணிப்பூரில் ஜனங்கள் துதிக்கிறாங்க. நிச்சயமாவே ஆண்டவர் மணிப்பூருக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். அவங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு இணையாக அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். மணிப்பூருக்காக அநேகர் இறக்கங்க ஆன்லைன்ல பார்க்கிறோம், அநேகர் இறக்கப்படுதாங்க. தேவன் மெய்யாகவே அந்த ஸ்டேட்டுக்கு அன்று இறக்கத்தை கட்டளையிடுவார். அவங்க துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ரோட்லன்னு ஜெபிக்கிறாங்க. அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். அவங்க கஷ்டத்துக்கு ஆண்டவர், யாரெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களை நியாயம் தீர்ப்பார். எங்க பைபிள பார்க்கிறோம், துதி செலுத்தும் போது ஆண்டவர் அங்க தரிசனம் ஆகிறாங்க. சாலமன் ராஜாக்கு உங்களோட வாழ்க்கையில துதிக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட தரிசனம் ஆவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. பிரியமானவர்களே, துதியில பிரியப்படுகிற தேவன், துதியில மகிமைப்படுத்துகிற தேவன், சந்தோஷப்படுகிற தேவன். ஒரு மனிதன் துதிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போய் அவர்களே தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு 4 நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் செலுத்திட்டு அந்த நாட்களில் படுக்கிறார், பலி செலுத்திட்டு படுக்கிறார். படுக்கும் பொழுது அவங்களை பார்த்தோம் அப்படின்னா, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனை நோக்கி, பலி செல்லும் படுக்கைக்கு முன்பதாக நம்ம பலி செலுத்தணும் பிரியமானவர்களே. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளுக்கு தரிசனம் தருவார். ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, இவர் படுத்துட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் சன்னிக்கு? ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க பலி செலுத்தும் போது கேட்பார். சாலமோன் பலி செலுத்திட்டு படுக்க, அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்றான். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பேசுகிற தேவன், நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்று பைபிள் சொல்றது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ விரும்புறத கேளுன்னு சொல்றான். பெரிய பணக்காரர், பணக்காரர்கிட்ட அப்பாக்குள்ள பையன், தன்னுடைய சகோதரன் இந்த பதவியை பிடுங்க பார்க்கும் பொழுது தேவன் இவருக்கு கிருபை வைத்து இவரை அரசனாக மாற்றினார். மரண பயத்துல ஒருவேளை இருந்திருக்கலாம். ஏன்னா இவருடைய சகோதரன் வந்து இந்த பதவி இவர் கொடுக்காம அவராவே ராஜாவானேன்னு சொல்லி கடைசியில தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக்குறார். அப்படி கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனிதன் அதெல்லாம் அறிந்து ஆண்டவரை துதிச்சு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். இவ்வளவு அருமையான ஒரு காரியம் பைபிளில் சொல்லப்பட்டது. இதே வார்த்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பாங்க. பெரிய நீங்க அவரை துதிக்கும் பொழுது, பலி செலுத்தும் பொழுது, ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் நீங்க அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னைக்கு சார் உனக்கு என்ன வேணும் ஐயா என்கிட்ட கேள், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். என்ன அருமையான தேவன், என்ன விரும்புதியோ அதை என்கிட்ட கேள் அப்படின்னு கேட்கிறார். உடனே சாலமோன் பெரிய காரியத்தை அங்க சொல்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவனே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தை ராஜாவாக்குனே. ஐயா,
எங்க அப்பாவுக்கு பெரிய இரக்கத்தை கட்டிட்டீங்க, ராஜாவாக்கு நீங்க, இப்போ தேவனாய் கர்த்தாவே நீர் என் தகப்பனாகி தாவீதுக்காருன்னு ரெண்டு நாளாம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நீர் என் தகப்பன தாவீதுக்காருன்னு உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக, தேவரீர் பூமியின் தூளத்தனையாக ஏராளமான தீர்த்தங்கள் என்னை ராஜாவாக்கு நீர், என்னை ராஜாவாக்கி இருக்கிற ஆண்டவரே, இப்ப நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கு வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இவர் சுயம், நம்முடைய வாழ்க்கையில சுயம் இருக்க, இவருடைய சுயம் இல்ல, சுயம் அப்படின்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும். ஏராளமான ஜனத்தை ராஜாவாக்குன்னு நீங்க ஒரு பெரிய பதவி உங்களுக்கு இருக்கலாம், தொழில் செய்யலாம், குடும்பத்துல மூத்தவனா இருக்கலாம், நான் மூத்தவனா இருக்கிறேன், இவங்களா நடத்தணும் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கலாம். ஏராளமான ஜனத்துல ராஜா வாக்குறீங்க, ஐயா அவர்களை நான் நியாயம் விசாரிக்கத்தக்க எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு கேக்குறாரு. ஒரு மனுஷன்ட சுயம் இல்லாம இருந்தா அந்த மனுஷன் தேவன் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். தேவனை பலி செலுத்துற மனுஷன் தேவன் ஆசீர்வதிப்பார். இங்கு ஆண்டுகிட்ட சொல்லிட்டார், பெரிய நான் ராஜாவா இருக்கிறேன், எங்க அப்பா ராஜா, ஆனா ஏராளமான ஜனங்க மேல ராஜாவா இருக்கிறார், அவனை நியாயத்திற்கு ஞானத்தை தாருன்னு கேக்குறாரு. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, நீ இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணத்தையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை விவேகத்தை நீ கேட்டபடினால். 2 Samuel 16:16 நான் கேட்டேன், ஆனால் நீ அதுக்கு பதில் சொன்னேன், ஆனால் அவன் பதில்ல, உன் சுயம் இல்லை, ஒரு அந்த ஐஸ்வர்யம் கேட்கல, நீ சத்ரு மேலே நான் ரொம்ப வீரனாக இருக்கணும் அதை நீ கேட்கல, என் ஜனத்தை ஆளும்படி நீ கேட்டபடினால் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறார். ஆண்டர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களை பார்த்து ஆண்டர் சந்தோஷப்படுறது பெரியமானவர்கள். இதே வார்த்தை தான் நம்மளுக்கு சொல்லப்படுறது. நம்மளுக்கு கடன் இல்லாமல் வாழும்படியாக, இந்த புறஜாதியார்கள் மத்தியில் நம்ம சந்தோஷமாக செழிப்ப வாழும்படியாக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர கேளுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் பைபிளில் பார்க்கிறோம், தட்டுங்கள் திறக்கப்படும் இயேசு சொல்லியிருக்கிறாங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள் இயேசு சொல்லியிருக்கிறாங்க, தேடுங்க. பிரியமானவர்களே, சாலமோன் கேட்டார் ஆண்டவர்கிட்ட. நம்ம ஆண்டவர் கேட்டுட்டு உடனே கேட்காத மாதிரி போகிறதே நல்ல, அவர் தான் கேட்டார் என்ன வேணும். இவர் சொல்லிட்டார். 12 அவர் சொல்றார், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தை கனத்தை உனக்கு தருவேன் என்றார். தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உங்களுக்கும் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், ஞானம் சம்பத்தெல்லாம் தருவார். உங்க வாழ்க்கையில சுயம் இருக்கக்கூடாது, நான் மட்டும் வாழணுங்க என்ன இருக்கக்கூடாது. தெரியுமா, மற்றவர்கள் வாழணும், உன்னை நேசிருக்க போல பிறனை நேசின்னு பைபிள் சொல்லுது. அப்படி நேசிக்கும் பொழுது சாலமோனுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு, அவர் பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார். நீங்களும் கடன் இல்லாம இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, நல்லா அணுதல சாப்பாடுனால திருப்தி ஆவீங்கன்னு பைபிள்ல பார்க்கிறோம். தலையாவா என்று பைபிள் சொல்லுது, மேலாவா என்று பைபிள் சொல்லுதான். பிரியமானவர்களே, புகழ்ச்சியா வாய்ப்பேன் சொல்லுதான். பிரியமானவர்களே, முத்திர மோதிரமா வாய்ப்பேன் என்று பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, அவ்விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சாலமன் ஆசீர்வதித்தார். பிரசங்கி நீதிமொழிகளை பார்த்தோம் அப்படின்னா, இதே 4 பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தங்கம் நிறைய இருக்கு, வெள்ளி நிறைய இருக்கு, வாசனை தரவைகள் நிறைய இருக்கிறார். ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறார். பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்கிறார். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் மற்றவங்க ஆச்சரியப்படுத்தத்தக்க காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அவரை துதிக்கணும். பலி செலுத்துறாங்க, அது இப்போ பலி என்ன அப்படின்னா துதிக்கணும், ஜபிக்கணும், நிறைய ஜபிக்கணும். ஆண்டவங்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன வேணும், தூக்கத்திலே கேட்டாங்க, அவர் கொடுத்தார். இன்னும் நம்ம நீதிமொழிகளை பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழி 8 இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் எவ்வளவு பாசமுள்ளவர் அப்படி. நீதிமொழி 8 மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன்னு சொல்றார். நீதிமொழி 8 34-35 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க என்ன என்ன நம்ம செய்யணும். நாங்க நீதிமொழி 8 பார்ப்போம், 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவருடைய வாசல் படியில நித்தம் காத்திருக்கணும். அன்னைக்கு நம்ம எங்க காத்திருக்கிறோம்? வெளியில போனா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம். பெரியவங்களை பார்க்கும்போது ஏதாவது உதவி தேவைன்னா அவங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். வயல்ல விதைச்ச அறுப்புக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துக்கு நம்ம காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும் பெரியவனே. நீதிமல் விதமா எழுதிட்டு போறார். 8 அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் எழுதிட்டு போறார், நித்தம் காத்திருக்கணுமா? காத்திருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாசல்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து. அவர் கதவு என்னது பிரியமானவர்களே? நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வீடு கதவுல நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க உங்க வீட்டுல ஜெபிக்கும் பொழுது நீங்க தேவன்கிட்ட நெருங்குறீங்க அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களோட காரியம் ஆபத்து வருது, செழிப்பு வருது, எல்லா காரியத்துக்கும் செழிப்பிலே ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறது கொடுத்தீங்க. கஷ்டத்துல செவி கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்கு செவி கொடுங்க. அப்படின்னா பைபிள் படிக்கும் பொழுது அதை யோசித்து பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது? கடன் வாங்கலாமா? இந்த காரியம் நம்ம செய்ய போறோம், இது என்ன சொல்லுது பைபிள்? அன்னைக்கு நீங்க தான் வசந்தத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்கள்ட்ட பேசுகிற தேவனாகிறார். அதான் இங்க நீதிமொழி சொல்லிட்டு போறாரு, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைக்கிறான், ஜீவனை கண்டடைக்கிறான். உங்களுக்கு செழிப்பு வேணும் அப்படின்னா ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அவர் அப்படியே நீங்க உணரலாம். எப்படி ஃபேன் போடும்போது காத்து வருதோ அப்படி நீங்க உணரலாம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நீங்க அவரை உணரலாம், பார்க்கலாம் பெரியமானவர்களே. அநேகத்தோட நான் பார்த்திருக்கேன், இயேசு கிறிஸ்து நான் பார்த்திருக்கேன் பெரியமானவர்களே. என்னை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தை தயம் பெறுவான். இயேசு கிறிஸ்து கண்டடைங்க, ஜீவன் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல ஜீவன் ஆண்டவர் ஒருவர் தான் பெரியமானவர்களே. பணம், பெருமை, பலன் இதெல்லாம் ஜீவன் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜீவன். அடுத்த நீதிமொழிகள் 5 அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்க நீதிமொழிகள் 5 அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா என் மகன் நீதிமொழிகள் 5:1 என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கும் செவியே சாய். அவரோட ஞானம் கவனிக்கணும். அன்னைக்கு கவனம் இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட், நிறைய காரியங்கள், குழப்பங்கள், நிம்மதி இல்ல, நஷ்டம் என்ன இல்லாம கவனம் இல்லாதனால. என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கும் செவியை சாய். அவளுடைய ஞானத்தை கவனித்து அவளுடைய புத்திக்கு நீங்க செவி சாய்க்கும் பொழுது ஆண்டு சொல்வார், பேசுவார், இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும் அப்படி நீங்க அதை செவி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கியவனா இருப்பீங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. சாலமன் மாதிரி 5 அதிகாரம் 2 அதிகாரத்தில் நான் பார்த்தோம் அப்படின்னா 2 அதிகாரம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டது. நீதிமொழி 2 அதிகாரம் 13 வசனத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சத்தியம், நம்மளை ஆசீர்வதிக்கிற வசனங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் உயர்த்தப்படணும். நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில் நான் 2 சொல்லிட்டேன். நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில் 13 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தை கண்டடைக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். டாடா பிர்லா, ரிலையன்ஸ், அதானி இவங்கெல்லாம் பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்க போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா பைபிள்ல தெளிவா சொல்லுது, நீதிமொழி 3 அதிகாரத்துல ஞானத்தை கண்டடைகிற 3 அதிகாரம் 13 வசனத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிறோம் அதை வெளியேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்க துண்டும் அதற்கு நிகர் அல்ல. ஞானத்தை மதிப்பை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய பயத்தை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க அவருடைய வாசல்படியில இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. நீதிமொழி 3 அதிகாரத்திலிருந்து நான் 3 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 21 வசனம் பார்த்தோம் அப்படின்னா ஆசீர்வாதம் செழிப்பு உயர்வு மேன்மலாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதன் வலதுகளில் தீர்க்காயசு, நீங்க சீக்கிரம் அற்பாயசுல சாக மாட்டீங்க. அதன் வலதுகள் தீர்க்காயசும் அதன் இடதுகள் செலவும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இந்த பூமி ஞானத்தினாலே படைச்சார். அந்தரத்துல சுத்திட்டு இருக்கு பெரியமான்கள். நம்ம யோசித்து பார்த்தா நம்மளுடைய அறிவுகளுக்கு அது புரியவே புரியாது. ஆண்டவர் ஞானத்தினாலே இந்த பூமியை படைச்சிருக்கிறார். அந்த ஞானம் உங்களுக்கு தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். துதிங்க, வர ஜெபிங்க. நீதிமொழி 3 அதிகாரம் 19 வசனம், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியே பொழிகிறது. அவர் ஞானத்தினால மேல இருந்து பனி வருதுன்னு பைபிள் சொல்லுது.
என் மகனை இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். ஞானத்தை ஆலோசனை காத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்க இது காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்கணும் பிரியமானவர்களே, துதிக்கணும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு போகலாம், தொழில் செய்யலாம், பிள்ளைகளை காரியத்தை பார்க்கலாம், ஆனா ஜெபத்தை மறந்துடக்கூடாது, துதிக்க மறந்துடக்கூடாது, அவர் வாசல் படியில் இருக்கிறத மறந்துடக்கூடாது. சாலமோனை ஆச்சரியத்தக்க விதமாக ஆண்டு ஆசீர்வதித்தார். சாலமோன் தி கிரேட் கிங் அப்படின்னு இந்தியன் ஹிஸ்டரியில இருந்துச்சு, இப்ப பாடப்புஸ்தகம் தெரியல. அதே ஆசை உங்களுக்கு எனக்கு ஒன்று பெரியமான உங்களுடைய ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். சாலமோன் செஞ்சது போல நீங்க செய்யுங்க. காலை செலுத்தினார் திருப்பேசி குத்து சொல்லப்பட்டிருக்க உதடுகளின் காலை அப்படின்னு இப்பெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அவர் துதிக்கணும், செபிக்கணும், உயர்த்தப்படுவீங்க பிரியமானவர்களே. யோபு 28:28 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். எதனால? பெரிய பணக்காரர் சோதனை வந்துச்சு, சோதனையில ரொம்ப கஷ்டப்பட்டார், சோதனையை ஜெயிக்க ஆண்டு பலன் கொடுத்தார். எப்படி பலன் கொடுத்தார்? யோபு 28:28 பார்த்தோம் அப்படின்னா, யோபு 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொருளாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபுக்கு ஆண்டர் ஞானம் கொடுத்தார். அதனால தான் ஆண்டர் மறுதளிக்காம எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் இழந்து போயிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும் பொழுது ஞானத்தை ஆண்டர் உங்களுக்கு தருகிறார். உதடுகளின் காலை செலுத்தும் பொழுது உங்கள்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்பார் பிரியமானவர்களே.